வணக்கம் நேயர்களே, எல்எஸ்எஸ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீகம் நிகழ்ச்சியில் நவராத்திரி விழாவின் நான்காம் நாள் பற்றி பார்க்கலாம். நவராத்திரி விழாவின் நான்காம் நாள் சதுர்த்தி அன்று அன்னை கூஷ்மாண்டா என்ற வடிவமும் லக்ஷ்மி என்ற வடிவமும் கொள்கிறாள். அவளை வணங்கி அருள் பெறுவோம். இப்பெயர் மூன்று பகுதிகளை கொண்டது. கு உஷ்மா ஆண்டா என்ற இம்மூன்றும் முறையே சிறிய வெப்பமான உருண்டை என்ற பொருள் கொண்டது. இதை சேர்த்தால் சிறிய வெப்பமான உருண்டையான உலகை பொருளாக கொள்ளலாம். இதனால் கூஷ்மாண்டா என்றால் உலகை படைத்தவள் என்ற பொருள் வரும். அன்னை ஆதிசக்தி துர்கா தேவியின் படைத்தல் உருவம் கூஷ்மாண்டா ஆகும். முன்னொரு காலம் பிரளயம் ஏற்பட்டு உலகமெல்லாம் அழிந்து போயிற்று. எங்கும் இருள் சூழ்ந்தது. தேவி கூஷ்மாண்டா அப்போது சிரித்தாள். அதனால் இருள் விலகி ஒளி பிறந்தது என புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இவளே படைப்பின் சக்தி என கூறுவர். இவர் சூரிய மண்டலத்தை இயக்குபவள் என்று கூறுவர். இவள் அஷ்டபுஜம் எட்டு கரம் கொண்டவள். இவளின் வாகனம் சிம்மமாகும். இந்த சிம்மம் தர்மத்தின் வடிவம். இவளின் எட்டு கரங்களில் முறையே பாசம் ஆங்குசம் வில் சூலம் இருக்கும். இவளின் எட்டாவது கரத்தில் கலசம் உண்டு. இக்கலசம் அஷ்ட சித்தியையும் நவநிதியையும் பக்தர்களுக்கு தரவல்லது. வடமொழியில் கூஷ்மாண்டம் என்றால் பூசணிக்காய் என்று ஒரு பொருளும் உண்டு. பூசணிக்காய் போன்ற தியாகத்தால் அன்னை மகிழ்வதால் அவளுக்கு இப்பெயர் வந்தது என சொல்வார்கள். உடல் சக்கரங்களில் இவள் அனாகாத சக்கரத்தில் இருப்பவள். இந்நாளில் யோக சாதனை செய்வோர் இவள் அருள் கொண்டு இந்த சக்கரத்தை அடைவர். இதை அடைந்தோர் உடல் மன வலிமை பெறுவர். கூஷ்மாண்டா தேவியின் அருள் பாவத்தை அழித்து இன்பத்தை தரவல்லது. இவளுக்கான தியான மந்திரம் சூரா சம்பூர்ண கலசம் ருத்ரபலு தவமே வாச்சா ததான ஹஸ்த பத்மபியாம் கூஷ்மாண்டோ சுபதாஸ்துமே. தன் தாமரை போன்ற கரங்களில் இரு கலசம் ஏந்தியவளும் தன் சிரிப்பார் உலகை சிருஷ்டித்து அதை பரிபாலனம் செய்பவளாகிய தேவி கூஷ்மாண்டா என் மீது கருணை பொழிவாளாக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே நமஹ. நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.